ஹாய், இன்றைக்கி வந்து ஆல் ஓவர் புட்டாஸ் ஒர்க் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் வந்து அங்கங்கே ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். வில்லியன் நாட் போட வந்து இப்போ வந்து 16 ஸ்டான்ஸ் நூலில் வந்து நான் இதில் போட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரவுண்டுக்குள்ளே ஒரு சென்டர் மார்க்கிங், அங்கேருந்து நூலை எடுத்துட்டு இந்த மாதிரி நூலை வந்து ஒரு 4 times வந்து நம்ம சுற்றணும். ஃபஸ்ட்டு இதுக்கு எடுத்த இடத்துலே குத்திட்டு நம்ம ஃப்ரெஞ்சு நாட்டுக்கெல்லாம் டைட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி டைட் பண்ணி ஒரு லூப் இருக்குல்ல, அந்த லூப்லேருந்து இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்லேருந்து ஊசி எடுத்து இந்த லூப்புக்குள்ளே வந்து அந்த ஊசி வந்து மாற்ற மாதிரி நம்ம போடணும். புல்லியன் நாட் வந்து இப்படி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். ரொம்ப பிகினராக இருக்கீங்க, சில்க் த்ரெட்டில் போட வரலன்னா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு புல்லியன் போட்டாச்சா, இப்போ வந்து இது சென்டராக வச்சுக்கிட்டு இதை வந்து இதை சுற்றி ஒரு 3 bullion போடணும். அதோட கவுண்ட் வந்து ஃபஸ்ட் லேயருக்கு வந்து 6 தடவை நம்ம சுற்றணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி அதோட பாதியிலிருந்து எங்கேயாச்சும் இருந்து எடுத்து 6 times இப்படி சுற்றிட்டு, தெரியுதா இதில் நான் சுற்றியிருக்கேன், இந்த மாதிரி அதில் சுற்றிட்டு எடுத்த இடத்துல இறக்கிடணும். இறக்கிட்டு நல்லா டைட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டுக்கு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைட்லேருந்து நீடலில் வந்து இந்த லூப்புக்குள்ளே மாட்ட வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அது டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, லூஸ் ஆயிடுச்சுன்னா வந்து ஒரு மாதிரி புல்லியன் நீட்டாக வராது. மூணு போடணும்ல, அதில் வந்து 1 போட்டுட்டோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டோட கால்வாசியில் அந்த எண்டில் கால்வாசியிலிருந்து அகைன் 6 தடவை சுற்றி செகண்ட் 1 வந்து நம்ம போடணும். சேம் அப்படின்றதால தான் நான் ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் டைட்டன் பண்ணி இப்படி போடணும். இப்போ செகண்டோட கால்வாசியிலேருந்து 3rd எடுக்கணும். அதே மாதிரியே ஃபஸ்ட்டுக்கு வந்து இப்போ கால்வாசி வெளியிலேருந்து எடுக்காமல் உள்ளேருந்து எடுக்கணும். கடைசியாக முடிக்கிறதுக்கு மட்டும் வெளியிலேருந்து கால்வாசி எடுக்காமல் உள் பக்கமாக இருக்க கால்வாசியிலேருந்து எடுத்திங்கன்னா நீட்டாக வரும். இப்போ நான் நெக்ஸ்ட்டு அடுத்த கலர் எடுத்திருக்கேன். செகண்ட் லேயருக்கு வந்து 8 தடவை சுற்றணும். அதே தான் ஃபஸ்ட்டு போட்ட அதே புல்லியன் மாதிரி தான், அதில் 6 times சுற்றணும், இதில் 8 தடவை சுற்றணும். அதே தான் அதே மாதிரியே வந்து இதுக்கு வந்து உள்ள சென்டருக்கு வந்து 3 வந்துருச்சா, இந்த செகண்ட் லேயருக்கு வந்து 6 வரணும். அதாவது இந்த எல்லோ கலர் வந்து 6 தடவை இந்த புல்லியன் போடணும். ஓகேவா? இந்த மாதிரி நாட் ஒர்க்லாம் ட்ரை பண்ணும்போது பிகினராக இருக்கும்போது நீங்கள் சில்க் த்ரெட் வந்து ரொம்ப லென்த்தாக எடுத்துடாதீங்க. அளவு வந்து ஓரளவுக்கு உங்களால் ஹேண்டில் பண்ண முடிகிற அளவுக்கு குட்டியாகவே எடுத்து எடுத்து போடுங்க. நம்ம வந்து அகைன் அண்ட் அகைன் கட் பண்ணி எடுக்கும்போது வந்து இப்போ வீடியோவில் நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி வந்து கீழே நம்ம எக்ஸஸாக நூல் கட் பண்ணி விடுவோம்ல, அந்த நூல் வந்து இந்த புல்லியனோடு சேர்ந்து நம்மளுக்கு மேலே வர மாதிரி இருக்கும். இந்த இதில் வந்திருக்கா இந்த மாதிரி, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்து பொறுமையாக அந்த எக்ஸஸாக இருக்க நூலை மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த கையில் வச்சுருக்கோல இந்த மெயின் நூலை கட் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாகவே போடுங்க. நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து ப்ளவுஸில் ட்ரை பண்ணாமல் ஒரு 2-3 தடவை வந்து நீங்கள் தனியாக ஒரு இதில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளவுஸில் போடலாம். இதுக்குமே அதே மாதிரி தான், கடைசி புல்லியன் வந்துட்டோம். கடைசி அதாவது நம்ம லாஸ்ட்டுக்கு வந்து அந்த கால்வாசி எடுத்து ஃபர்ஸ்டோட உள் பக்கத்துலேருந்து கால்வாசியில் எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா தான் அந்த ஃப்ளவர் வந்து நீட்டாக கம்ப்ளீட் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த இடத்துல மட்டும் கேப் இருக்கும். ஓகேங்களா? இப்போ 3rd layer வந்தாச்சு. 3rd layerக்கு வந்து நம்ம 10 times சுற்றணும். செகண்ட் லேயருக்கு வந்து நம்ம 8 times சுற்றணுமா, 3rd layerக்கு வந்து 10 times சுற்றணும். அதே மாதிரி வந்து புல்லியன் வந்து 8 bullion நமக்கு வரணும். முடிஞ்ச வரைக்கும் வந்து பொறுமையாகவே போடுங்க. நூலையும் கம்மியாக ஒரு அளவாக எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நாட் ஒர்க்லாம் ட்ரை பண்ணும்போது வந்து சில்க் த்ரெட்டில் வந்து நிறையா கண்டிப்பாக நூல் சிக்காகும். ஸோ அதனால வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நாட் ஒர்க்கு, ரிங் நாட்டு, ஃப்ரெஞ்ச் நாட்டு, இந்த மாதிரி புல்லியன் நாட்லாம் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த நாட் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இந்த த்ரெட் பேஸ்டு ஒர்க்கெல்லாம் முதலே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட் ஒர்க்குக்கெல்லாம் போங்க. ஃபஸ்ட்டே நம்ம பீட் ஒர்க்கெலாம் பண்ணிவிட்டு இதை பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த நூல் வந்து அங்கங்கே மாட்டிக்கும். ஸோ அதனால அதை மட்டும் பார்த்து பண்ணுங்கள்.
பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஜர்தூசி வச்சு நம்ம லீஃப் போடலாம். இந்த ஃப்ளவர் அந்த ரவுண்ட் ஷேப் பக்கத்தில் நம்ம ரெண்டு லீஃப் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஜர்தூசி வச்சு லீஃப் அந்த ஸ்டிச்சஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஓரளவுக்கு இந்த மீடியம் லென்த்தில் கொஞ்சம் ஜர்தூசியை கட் பண்ணிவிட்டு நார்மல் நீடல் நார்மல் த்ரெட்டில் எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஜர்தூசியாக ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி போட்டதில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சென்டரில் கேப் விட்டு தான் போட்டிருப்பேன். ரொம்ப அந்த சென்டர்லேயும் வந்து கேப் இல்லாமல் பக்கத்தில் பக்கத்தில் போடல, கொஞ்சம் கேப் விட்டே தான் போடணும். பிகாஸ் வந்து நம்ம அங்கே வந்து கட் பீடை வச்சு நம்ம வந்து அங்கே ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த பக்கம் இப்போ வந்து ரைட் சைடில் முடிச்சுட்டு லெஃப்ட் சைடு வரும்ல, இந்த பக்கம் போடும்போது கொஞ்சம் கேப் விட்டே சென்டரில் கொஞ்சம் நம்ம பீட் தைக்கிற அளவுக்கு கேப் விட்டே போடுங்க. அது போலவே ஜர்தூசியை கட் பண்ணும்போது அந்த கட்டரோட எண்ட் பாயிண்ட் அந்த ஷார்ப் எஜ் அந்த கார்னரில் இருக்கு இல்லையா, அதில் வச்சு கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிசிறு வராது. பிசிறு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஜர்தூசி வந்து ஒரு மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி பிரிஞ்சிடும். இப்போ வந்து கட் பீடு வந்து அந்த சென்டரில் கேப் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து கட் பீடு வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை முடிச்சுட்டு இந்த பக்கம் லைன் லைனாக போட்டிருக்கோம்ல, இங்கே வந்து நான் ரெயின்போ கட் பீட் யூஸ் பண்ணுறேன். இது நார்மல் கட் பீட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஆன்டிக் கலரில் இருக்கும், கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின்போ ஷேடில் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லைனில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா ரவுண்டாக, அந்த டாட் வச்ச இடத்துலலாம் ஒரு 3mm வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதி இடத்துலலாம் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்ட இடத்துலலாம் இந்த ரெயின்போ கட் பீட் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதே போலவே இந்த கட் பீடில் வந்து நிறையா கலர் வந்து சீக்கிரமாகவே ஃபேட் ஆகிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டிலே வாங்கி ட்ரை பண்ணுங்கள். எனக்கு எது ஃபஸ்ட் குவாலிட்டின்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பிராண்டில் கொஞ்சம் ஒரு 10 grams போல் கம்மியாக வாங்கிட்டு அதை வந்து ஒரு 1 week ஃபுல்லாக வந்து வெளியிலேயே நார்மலாக காற்று படுற இடத்துல வைங்க. அது வந்து அந்த 1 weekலே கலர் வந்து கொஞ்சம் ஷேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நல்ல குவாலிட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம். மேபி 1 week ஆகும், கலர் வந்து கொஞ்சம் ரொம்ப லைட்டாக டிம் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு ஓகேவான குவாலிட்டி, நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணலாம். பொதுவாகவே வந்து சுகர் பீடை விட கட் பீடு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஃபேட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அவ்வளோதான் நம்ம ஃப்ளவர் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் நம்ம வந்து ஃப்ளவர் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வந்து இந்த லீஃப் போட்டிருக்கோம்ல ஜர்தூசி லீஃபு, அந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டு ஹேங்கிங் செய்யலாம். அது ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுற அந்த ஆர்டரில் வந்து பீட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு 3mm வந்து கலர் பீடை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கடைசியாக இருக்க சுகர் பீடை விட்டுட்டு திரும்ப எல்லாத்துலேயுமே ரிவர்ஸில் நீடலை உள்ளே விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹேங்கிங்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக ரெடி ஆகிடும். இதே மாதிரியே இன்னொன்று நம்ம செய்யலாம். ரெண்டு ஹேங்கிங்ஸ் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா வந்து நல்லா நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப நீட்டாக வந்து நமக்கு வந்து ஒரு பிளவுஸ் டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் பிகினராக இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.